அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நம்பர் 3 நம்பர் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டத்தில் டிவைசிபிலிட்டி ரூல், அதாவது தமிழில் வந்து வகுப்படும் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாமுக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி போன்ற தேர்வுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற தேர்வுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிலபஸில் டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைசிபிலிட்டி ரூல்லேருந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கை கிளியராக படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகே ஃபைன், நம்ம அதிகம் பேச தேவையில்ல, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டிவைசிபிலிட்டி ரூல், வகுப்படும் விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து 1 to 10 வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நம்பர் வந்து 8 வகுப்படுமா 9 வகுப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்கான ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வகுப்படும் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைசிபிலிட்டி ரூல் ஃபார் 2. ஓகேங்களா, 2 என்ன வகுப்படும் விதி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்களின் கடைசி இலக்கம் 0, 2, 4, 8 முடிய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட் டிஜிட் ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து எப்பயுமே 0 முடிஞ்சிருக்கணும், இல்லைனா 2 முடிஞ்சிருக்கணும், இல்லைனா 4 முடிஞ்சிருக்கணும், இல்லைனா 6 முடிஞ்சிருக்கணும், இல்லைனா 8 முடிஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ஈவன் நம்பரில் முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 2 வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும்னா 2 முடிஞ்சிருக்கு, ஸோ இந்த நம்பர் 2 டிவைட் ஆகும். இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 8 முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகும். இந்த நம்பரோட கடைசி நம்பரை பார்த்தீங்கன்னா 3 முடிஞ்சிருக்கு, அதாவது ஒற்றை படையில் முடிஞ்சிருக்கு, அப்போது கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகாது. ஸோ 2 என்பது மிக எளிமையான ரூல் தான். நெக்ஸ்ட்டு 3 என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் 3 வகுப்பட வேண்டும். அப்படின்னா மீனிங் என்ன, சம் ஆஃப் ஆல் டிஜிட் ஆஃப் எ நம்பர் மஸ்ட் பி டிவைசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நம்பரையும் கூட்டணும். ஓகேங்களா, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டி அந்த நம்பர் வந்து 3 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்படி 3 டிவைட் ஆச்சுன்னா அந்த கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் மொத்தமாக கூட்டி 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 3, 9, 6, 3, 5, 7, இதை நீங்கள் மொத்தமாக கூட்டி 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக பாருங்கள். இப்போ இந்த 3 வந்து 3 டிவைட் ஆகுமா, ஸோ அடிச்சிருங்க. இந்த 9 3 டிவைட் ஆகுமா, ஆகும், ஸோ அடிச்சிடலாம். 6 3 டிவைட் ஆகும், அடிச்சிடலாம். இந்த 3 என்ன பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகும், ஸோ இதையும் அடிச்சிடலாம். 5 வந்து டிவைட் ஆகாது, 7 வந்து டிவைட் ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 5 + 7 எவ்வளோ, 12ங்களா, இந்த 12 3 டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகும். ஸோ இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா, மொத்தமாக கூட்டி அதை 3 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 1 + 2 எவ்வளோ, 1 + 2 வந்து 3ங்களா, ஸோ இதை அடிச்சிடலாம், இந்த 3 அடிச்சிடலாம். 4 + 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6, 3 டிவைட் ஆகும், ஸோ இந்த ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். 5 + 4 எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 9, ஸோ இந்த 9 நம்ம அடிச்சிடலாம். 1 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, இந்த 3 நம்ம அடிச்சிடலாம். 9 வந்து 3 டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை, இதை மொத்தமாக கூட்டி நீங்கள் 3 டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக
இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த நம்பர் கண்டிப்பா மூன்றால டிவைட் ஆகும். ஓகே ஃபைன். இப்ப பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர் வந்து மூன்றால டிவைட் ஆகும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இங்க எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த எக்ஸோட பாசிபிள் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது குவெஸ்டினை வந்து இந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் வரும்போது இந்த மாதிரி எக்ஸ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக குவெஸ்டினை நல்லா படிக்கணும். என்ன குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூன்றால் டிவைட் பண்ணணும்னா அதுக்கான விதி என்ன, அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து மூன்றால் டிவைட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 மூன்றால் டிவைட் ஆகிடுமா. ஸோ முடிஞ்சு போச்சு, இந்த 9 வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த 8 7 கூட்டினீங்கன்னா எத்தனை வரும், 15 வருமா. ஸோ 15 வந்து மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். இந்த 6 வந்து மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். ஸோ முடிஞ்சாச்சு, இந்த 5 அப்படியே வச்சுப்போம். இந்த 3 மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த 8 7 எவ்வளோ, 15ங்களா. ஸோ 15 மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த 9 வந்து மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். இந்த 3 மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். 1 + 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த 6 மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். இந்த 6 மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 இந்த 5 இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 12. ஸோ இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து நம்பருமே மூன்றாம் வாய்ப்பாளில் டிவைட் ஆகிடுச்சு. மீதி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த எக்ஸுன்ற இடத்துல 0 என்ற வேல்யூ வந்தாலும் இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக டிவைசபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸுன்ற இடத்துல 3 வந்தாலும் 3 டிவைட் ஆகும், 6 வந்தாலும் 3 டிவைட் ஆகும், 9 வந்தாலும் 3 டிவைட் ஆகும். ஸோ குவெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ற இடத்துல என்ன பாசிபிள் வேல்யூ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல கண்டிப்பாக 0, 3, 6, 9 இந்த 4 வேல்யூமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 வேல்யூவில் எந்த வேல்யூ அந்த இடத்துல போட்டாலும் இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த குவெஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல குறைந்தபட்ச மதிப்பு எது வந்தால் டிவைட் ஆகும், 0 வந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா, 0 தவிர்த்து 1 வந்தாலும் ஆகாது, 2 வந்தாலும் ஆகாது, 3 வந்தால் டிவைட் ஆகும். பட் 0 3 கம்பேர் பண்ணும்போது நமக்கு 0 தான் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 3 தான் கரெக்டான ஆன்சர். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், மேக்சிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தான் கரெக்டான விடை. ஓகே ஃபைன், டிவைசிபிலிட்டி ரூல் 3 நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓ நெக்ஸ்ட் வந்து 4, டிவைசிபிலிட்டி ரூலோட 4 என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 இலக்கம், ஒரு நம்பரோட கடைசி 2 டிஜிட், ஓகேங்களா, கடைசி 2 டிஜிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகுப்படணும். 4 டிவைட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் நம்பரும் 4 டிவைட் ஆகும். சப்போஸ் 4 டிவைட் ஆகலன்னா அந்த ஃபுல் நம்பரும் 4 டிவைட் ஆகாது. இப்போ செக் பண்ணுங்க, இந்த 54 4 டிவைட் ஆகுமா, 1 4 is 4 14 வந்து 4 வாய்ப்பாடில் வராது. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக 4 டிவைட் ஆகாது. இந்த நம்பரை செக் பண்ணுங்க, 96 4 வாய்ப்பாடில் வருமா, 2 4s are 8 4 4s are 16 இது கண்டிப்பாக 4 டிவைட் ஆகும். இந்த 76 4 வாய்ப்பாடில் வருமா, 1 4 is 4 ரிமைனிங் வந்து 3 9 4s are 36 ஸோ 76 வந்து 4 டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் நம்பரும் கண்டிப்பாக 4 டிவைட் ஆகும். ஸோ ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணோட கடைசி 2 இலக்கம் வந்து 4 டிவைட் ஆகணும் அப்படின்ற ரூல் தான் 4 கரெக்டான ரூல். ஓகே, 5 ரூல் வந்து ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, கடைசி இலக்கம் வந்து 0 முடிஞ்சிருக்கணும் அல்லது 5 முடிஞ்சிருக்கணும். இந்த கடைசி இலக்கத்தை பாருங்கள், 1 முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இது 5 வாய்ப்பால் டிவைட் ஆகாது, இது 5 வாய்ப்பால் டிவைட் ஆகும், இதுவும் 5 வாய்ப்பாளில் டிவைட் ஆகும். எதனால், கடைசி இலக்கம் வந்து 0 முடிஞ்சிருக்கு, இங்கே வந்து கடைசி இலக்கம் வந்து 5 முடிஞ்சிருக்கு. கடைசி இலக்கத்தில் 0 அல்லது 5 வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 5 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் ரூல் வந்து 6. ஓகேங்களா, 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை டிவைசிபிள் ரூல் ஆஃப் 2 and 3, அதாவது 2 வகுப்படும் விதியையும் 3 வகுப்படும் விதியையும் ஒரு எண் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், 2 விதி என்ன,
நம்பர் வந்து கடைசி நம்பர் வந்து 2, 4, 6, 8 சைபர்ல முடிஞ்சிருக்கணும். மூன்றோட விதி என்ன? அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து மூன்றால டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இரண்டு விதியும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 6 டிவைட் ஆகும். பாருங்க, இப்போ இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 2 டிவைட் ஆகும். இப்போ 3 நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்க, 5 + 1 = 6 டிவைட் ஆகும், 9 வந்து டிவைட் ஆகும், 8 + 4 எவ்வளோ? 12 டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்க, 5 + 1 + 8 + 9 + 4 ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 9 9 9 18 18 + 4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 22, 22 + 7 5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27. இந்த 27 வந்து 3 கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் 6 கண்டிப்பாக டிவைட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கூட்டி போடுறதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறேன்னா, 1 + 8 வந்து 9 அடிச்சிட்டேன், இந்த 9 அடிச்சிட்டேன், 5 + 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, ஓகேங்களா? இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? இப்போ இந்த நம்பருக்கு செக் பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 3 செக் பண்ணுங்க, 1 + 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 7 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9, 4 + 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5, 5 + 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக 3 டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக 6 டிவைட் ஆக வேண்டும். இப்போ இந்த நம்பரை செக் பண்ணுங்க, கடைசி இலக்கம் வந்து 6 முடிஞ்சிருக்கு. ஸோ 2 ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ வந்து என்ன செக் பண்ணணும், 3 ரூல் வந்து ஆகுதான்னு செக் பண்ணணும். 7 + 2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9, இதை அடிச்சிடலாம். 7 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9, இதையும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 7 + 2 9 அடிச்சிடலாம். மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 இருக்குது, இந்த 6 இருக்குது, இந்த 4 இருக்குது. ஸோ இந்த 6 வந்து டிவைட் ஆகிடும் 3. மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இருக்குது, ஒரு 7 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 11 வருமா? ஸோ இந்த 11 வந்து 3 டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 6 டிவைட் ஆகாது. ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 6 டிவைட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் வந்து 7 வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா 7 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். 7 13 17 19 இது 4 ஒரு ஸ்பெஷல் ரூல் ஒன்று இருக்குது, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த 7 மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம், ஓகேவா? இப்போது 8 டிவைசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 என்ன பார்த்தோம், கடைசி 2 இலக்கம் வந்து 4 வகுப்படணும் அப்படின்னு பார்த்தோமா. 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 3 இலக்கம் வந்து 8 வகுப்பட வேண்டும், ஓகேங்களா? இப்போ பாருங்க, 568 8 வகுப்படுமா? வகுப்படும், ஓகேங்களா? 7 8 56 1 8 8, ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 8 வகுப்படும். நெக்ஸ்ட் வந்து இந்த க்வெஸ்சனை பாருங்க, 6 7 9 8 5 A ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது வந்து 8 டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாசிபிள் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்ற இடத்துல எந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை எண்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், கடைசி 3 இலக்கம் வந்து 8 டிவைட் ஆகுமா? 8 5 A / 8 டிவைட் ஆகும், ஓகேங்களா? 8 அடிங்க, 1 8 8 ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, 5 A இருக்குங்களா? இப்போ இந்த ஏ என்ற இடத்துல என்ன நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து 8 டிவைட் ஆகும், ஏ என்ற இடத்துல 1 போட்டிங்கன்னா 8 டிவைட் ஆகாது, ஏ என்ற இடத்துல 2 போட்டிங்கன்னா டிவைட் ஆகாது, ஏ என்ற இடத்துல 0 போட்டாலும் டிவைட் ஆகாது, ஏ என்ற இடத்துல 3 போட்டாலும் டிவைட் ஆகாது, 4 போட்டாலும் டிவைட் ஆகாது, 5 போட்டாலும் டிவைட் ஆகாது, 6 போச்சு, 6 போட்டிங்கன்னா 56 8 டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஏ என்ற இடத்துல 6 தவிர வேற எந்த நம்பருமே வராது. 7 போட்டாலும் டிவைட் ஆகாது, 8 போட்டாலும் டிவைட் ஆகாது, 9 போட்டாலும் டிவைட் ஆகாது. எதற்காக எல்லா வேல்யூஸையும் செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்வெஸ்சனில் வந்து பாசிபிள் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ என்ற இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சப்போஸ் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா அதற்கு நிகரான வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ஏ என்ற இடத்துல கண்டிப்பாக 6 வந்தால் மட்டும்தான் இந்த ஹோல் நம்பர் 8 டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டிவைசிபிலிட்டி ரூல் ஃபார் 9. 9 ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 என்ன பார்த்தோம், அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து 3 வகுப்படணும் அப்படின்னு பார்த்தோமா. இங்கே வந்து அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து 9 வகுப்படும் அப்படின்றது தான் இங்கே ரூல். ஸோ அங்கே என்ன பண்ணோம், 3 எது எதெல்லாம் 3 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் அடிச்சிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, எந்த நம்பர்லாம் 9 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த நம்பர்லாம் நம்ம அடிக்க போகிறோம்.
ஏழு பிளஸ் ரெண்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்பது, இதை அடிச்சிடலாம். அஞ்சு பிளஸ் நாலு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்பது, இதையும் அடிச்சிடலாம். இந்த ஒன்பதை டைரெக்டாகவே அடிச்சிடலாம். இந்த எட்டு பிளஸ் ஒன்று ஒன்பது, இதையும் டைரெக்டாகவே அடிச்சிடலாம். ஸோ ஆறு பிளஸ் மூன்று எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்பது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி நீங்கள் டிவைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஒன்பதால் டிவைட் ஆகும். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். எக்ஸ்ன்ற எடுத்து இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஒன்பதால் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஒன்பதோட ரூல் என்ன, ஒன் அனைத்து இலக்கங்களின் கூடுதல் வந்து ஒன்பதால் டிவைட் ஆகணும். ஸோ செவன் பிளஸ் டூ வந்து நைனு, இது வந்து நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறோம். அஞ்சு பிளஸ் அஞ்சு வந்து பத்து, பத்து பிளஸ் எட்டு வந்து பதினெட்டு. ஸோ இந்த பதினெட்டும் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்பதால் டிவைட் ஆகும். ஸோ இதையும் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பிளஸ் ஆறு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினொன்று, பதினொன்று பிளஸ் ஏழு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு. ஸோ இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஆறையும் நம்ம விட்டுடலாம். மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த எக்ஸுன்ற இடத்துல குவெஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசிபிள் வேல்யூ என்ன, அதாவது என்ன வர எக்ஸுன்ற இடத்துல என்னென்ன வேல்யூஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வருமா வராது, செவன்ட்டி வந்து வராது, ஒன்று வருமா வராது, டூ வருமா, செவன்ட்டி டூ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, செவன்ட்டி டூ வந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து நைனால் டிவைட் ஆகும். மற்ற நீங்கள் எந்த வேல்யூஸ் போட்டாலும் இது கண்டிப்பாக டிவைடே ஆகாது. ஓகேங்களா, போட்டு பாருங்கள், நைன் போட்டு பாருங்கள், செவன் பிளஸ் நைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தான் வருது, அதிகபட்ச மதிப்பே சிக்ஸ்டீன் தான் வருது. நமக்கு வந்து என்ன வரணும், எயிட்டீன் வரணும் இல்லை ஒன்பது வரணும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிள் வேல்யூ தான், இதுதான் மினிமம் வேல்யூ, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இதுதான் பாசிபிள் வேல்யூ. ஓகேவா, ஓகே ஃபைன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றால் வகுப்படக்கூடிய ஒரு சில எண்கள். ஓகேங்களா, மூன்றால் வகுப்படக்கூடிய ஒரு சில எண்கள் ஒன்பதால் வகுப்படாது. ஓகேங்களா, ஒரு சில எண் வந்து ஒன்பதால் வகுப்படும், ஒரு சில எண் வந்து ஒன்பதால் வகுப்படாது. அதுவே ஒன்பதால் டிவைட் ஆகிற அனைத்து எண்களும், ஓகேங்களா, நைனால் டிவைட் ஆகிற அனைத்து எண்களும் கண்டிப்பாக மூன்றால் வகுப்படும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஹிண்ட்டு. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றில் டிவைட் ஆகிற நம்பர் கண்டிப்பாக வந்து நைனில் டிவைட் ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்பதில் டிவைட் ஆகிற அனைத்து எண்களும் மூன்றால் கண்டிப்பாக டிவைட் ஆக வேண்டும். ஓகே, டிவைசிபிலிட்டி ரூல் ஃபார் லெவன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரூல், எக்ஸாம் பாயிண்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இதிலிருந்து கேட்பாங்க. என்னென்னா ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர், இப்போ வந்து இந்த நம்பரை பாருங்கள், இது வந்து ஒற்றை இலக்கமா, இது வந்து இரட்டைப்படை இலக்கமா, ஒற்றை இலக்கமா, அதாவது ஒன் த்ரீ ஃபைவ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கம், டூவு ஃபோரு சிக்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கம். அப்போது ஒற்றை இலக்கத்தில் இருக்கிற எண்களின் கூடுதல் மைனஸ் இரட்டை இலக்கத்தில் உள்ள எண்களின் கூடுதல், இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது ஒன்று ஜீரோ வந்தாலும் அந்த நம்பர் லெவனால் டிவைட் ஆகும். அல்லது லெவன் வந்தாலும், இல்லை லெவன் டிவைசிபிள், அதாவது லெவனில் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் வந்தாலும் அது கண்டிப்பாக லெவனால் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், எட்டு ஆறு எட்டு அஞ்சு ஒன்று ஆறுன்னு இருக்குங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை இலக்கத்தில் எண்களை மட்டும் கூட்டுங்க. எட்டு ப்ளஸ் எட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினாறு, பதினாறு ப்ளஸ் ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு. ஸோ ஒற்றை இலக்கத்தில் எல்லா எண்ணுமே முடிஞ்சு போச்சு, பதினேழு. மைனஸ் இரட்டைப்படை இலக்கத்தில் இருக்கிற எண்களை கூட்டுங்க, ஆறு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று, பதினொன்று ப்ளஸ் ஆறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு. ஸோ பதினேழு மைனஸ் பதினேழு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜீரோ வருது. ஸோ இந்த இடத்துல ஜீரோ வந்தாலும் சரி, இல்லைன்னா லெவனில் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கப்பட்ட எண் வந்து என்ன, லெவனால் டிவைட் ஆகும். ஸோ இந்த க்வெஸ்சனை பாருங்கள், இந்த நம்பர் வந்து லெவனால் டிவைட் ஆகும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு என்னென்ன நம்பர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ செக் பண்ணுங்கள், ஒற்றை இலக்கத்தில் இருக்கிற எண்ணெல்லாம் கூட்டுங்க, ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவு. ஓகேங்களா, ஒற்றை இலக்கத்தை, ஒற்றை இலக்கத்தில் இருக்கிற அனைத்து எண்களையும் கூட்டி மைனஸ் இரட்டை இலக்கத்தில் இருக்கிற எண்களை கூட்டுங்க, செவன் ப்ளஸ் நைன், நைன் ப்ளஸ் த்ரீ. ஓகேங்களா, நைன் ப்ளஸ் த்ரீ, இதுக்கு மேலே எந்த நம்பரும் மேலே. இப்போ இதை கூட்டுங்க, அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து, பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ், இதை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏழு பத்து பத்தொம்போது வருதுங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரணும். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன வேல்யூஸ் போட்டால் உங்களுக்கு ஜீரோ வரும், எக்ஸுன்ற இடத்துல ஒன்று போட்டால்
செவன்டீன் மைனஸ் நைன்டீன் வராது, டூ போட்டிங்கன்னா வராது, த்ரீ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீரோ வரும். ஓகேங்களா, எக்ஸுன்ற இடத்துல த்ரீ போட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ வந்து நைன்டீன், நைன்டீன் மைனஸ் நைன்டீன் வந்து ஜீரோ வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பாசிபிள் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், நாலு போடுங்க வராது, அஞ்சு போட்டாலும் வராது, ஆறு போட்டாலும் வராது, ஏழு போட்டாலும் வராது, எட்டு போட்டாலும் வராது, ஒன்பது போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வராது. அப்போது பாசிபிள் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று மட்டும்தான் பாசிபிள் வேல்யூ அந்த எக்ஸுன்ற இடத்துல, அந்த இடத்துல மூன்று போட்டால் மட்டும்தான் அந்த முழு நம்பரும் பதினொன்றால் வகுப்படும் அப்படின்றது விதி. ஓகேவா, இப்போ பாருங்க டிவைசிபிலிட்டி ரூல் ஃபார் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் எயிட்டீன். நம்ம வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ப்ரைம் நம்பர், இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை மட்டும் கடைசியாக பார்த்துட்டு இந்த டிவைசிபிலிட்டி ரூல் ஃபார் ப்ரைம் நம்பர், அதாவது ஏழு பதிமூன்று பதினேழு பத்தொம்போது இந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன ஸ்பெஷல் ரூல் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதை மட்டும் முடிச்சிருவோம். இப்போ பனிரெண்டுக்கான ரூல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பனிரெண்டுன்னு இருக்குன்னா இதை நம்ம பிரிச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பரை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பனிரெண்டை எப்படி பிரிக்கலாம், ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு பிரிக்கலாமா? இந்த இடத்துல தான் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்க போகிற நம்பர் வந்து கண்டிப்பாக கோ ப்ரைமாக இருக்கணும், அதாவது சார்பகாவாக இருக்கணும். சார்பகாவோட கண்டிஷன் என்ன, ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப், ஓகேங்களா, ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப் ஒன்றாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த நம்பர் வந்து கோ ப்ரைமு. ஸோ இந்த டுவெல்லை வேறு எப்படி பிரிக்கலாம், சிக்ஸ் இன்ட்டு ஒன்னுன்னு பிரிக்கு, சிக்ஸ் இன்ட்டு டூன்னு பிரிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து டூ வரும், அப்போ இது வந்து வேலிடு கிடையாது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் பிரிக்க போகிற நம்பர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கோ ப்ரைமாக இருக்கணும். இப்போ பிரிச்சுட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நம்பருக்கு நாலோட ரூலையும் செக் பண்ணணும், மூணோட ரூலையும் செக் பண்ணணும். ஓகேவா, அதே போல் இப்போ பதினாலை எப்படி பிரிக்கலாம், பதினால வந்து செவன் டூ சார் ஃபோர்டீன்னு பிரிக்கலாமா? இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன, ஒன்றுங்களா? அப்போ கண்டிப்பாக பிரித்தது வந்து கரெக்டு. ஸோ செவனோட ரூலையும் செக் பண்ணணும், டூவோட ரூலையும் செக் பண்ணணும். ஓகேங்களா, ஃபிஃப்டீனுக்கு வந்து எப்படி பிரிப்பீங்க, ஃபிஃப்டீனுக்கு வந்து ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன்னு பிரிக்கலாம். இதோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ பிரித்தது கரெக்டு. இப்போ ஃபையோட ரூலையும் செக் பண்ணி பார்க்கணும், த்ரீயோட ரூலையும் செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எயிட்டீனுக்கு எப்படி பிரிப்பீங்க, எயிட்டீனுக்கு வந்து சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன்னு பிரிக்கலாம், நைன் டூ சார் எயிட்டீன்னு பிரிக்கலாம். இந்த ரெண்டுத்தில் எது வந்து கரெக்டான பேர், கண்டிப்பாக இந்த பேர் வந்து தப்பு. ஏன்னா இதோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ, இதோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகேவா, அப்போது இந்த எயிட்டீனை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைன் இன்ட்டு டூன்னு தான் பிரிக்கணும், நைனோட ரூலையும் செக் பண்ணணும், டூவோட ரூலையும் செக் பண்ணணும். ரெண்டு ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த நம்பர் பதினெட்டால் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இருபதுக்கு பாருங்கள், இருபதுக்கு எப்படி பிரிக்கலாம், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டின்னு பிரிக்கலாமா? ஹெச்சிசிஎஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று எப்படி பிரிக்கலாம், செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்னு பிரிக்கலாமா? இதோட ஹெச்சிசிஎஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டு எப்படி பிரிக்கலாம், லெவன் இன்ட்டு டூன்னு பிரிக்கலாமா? லெவனோட ரூலையும் செக் பண்ணணும், டூவோட ரூலையும் செக் பண்ணணும். பிரித்தது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹெச்சிசிஎஃப் வந்து ஒன்றாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது கொடுக்க பிரிக்கப்பட்ட பேர் வந்து கோ ப்ரைமாக சார்பகாவாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அதே போல் இருபத்தி நாலுக்கு எப்படி பிரிப்பீங்க, எயிட் த்ரீ ஸார் டுவெண்ட்டி ஃபோர்னு பிரிக்கலாமா? டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரூல் என்ன, டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து பிரிக்க தேவையில்ல. அதாவது கடைசி இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா செவன் த்ரீ டூ ஃபைவ், ஓகேங்களா, கடைசி இரண்டு இலக்கம் வந்து ஜீரோ ஜீரோன்னு வந்தாலும் சரி, இருபத்தி ஐந்துன்னு வந்தாலும் சரி, ஐம்பதுன்னு வந்தாலும் சரி, எழுபத்தி ஐந்துன்னு வந்தாலும் சரி, இந்த கடைசி இரண்டு இலக்கம் இந்த நாலு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்தாலும் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து இருபத்தி ஐந்தால் டிவைட் ஆகும். ஓகே ஃபைன், நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்பனை. இந்த ப்ரைம் நம்பருக்கான டிவைசிபிலிட்டி ரூல் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற அனைத்து தேர்வுகளுமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைம் நம்பருக்கான டிவைசிபிலிட்டி ரூலை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.